ஆளுநருடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போடும் திமுக அரசின் நடவடிக்கைகள் குறித்து முறையீடு. திமுக அரசு பாக்கெட்டை நிரப்புவதிலேயே குறியாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஊழல் வசூல் பழிவாங்கும் நடவடிக்கையில் திமுக ஈடுபடுவதாகவும் புகார். அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் வேதனை. 100 நாட்கள் திமுக ஆட்சியில் மக்கள் சோதனையும் வேதனையும் தான் அடைந்திருப்பதாகவும் விமர்சனம். முடியும் தருவாயிலிருந்த கொடநாடு வழக்கில் மறு விசாரணை நடத்துவது ஏன்? நீதிமன்றத்தில் அனுமதி பெறாமல் சயனிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் புகார். தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதிக்கத்தை தடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அளித்த கோரிக்கை மனுவில் எதிர்க்கட்சித் தலைவர், துணைத் தலைவர் கோரிக்கை. கொடநாடு வழக்கில் அதிமுக மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படும் திமுகவுக்கு ஜி கே வாசன் கண்டனம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆக்கப்பூர்வமாக செயல்படவும் வலியுறுத்தல். உள்ளாட்சித் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளை பிடுங்கிச் சென்றதோடு பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக வழக்கு. பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது புகார். நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அமலாக்கத்துறை உத்தரவு. திமுக அரசு அறிவித்த நகைக்கடன் தள்ளுபடியில் நீடிக்கும் குளறுபடி. ஏமாற்றமடைந்த பொதுமக்கள், விவசாயிகள் புகார். சென்னையில் உள்ள தொல்லியல் துறை கல்வெட்டியல் கிளையை தமிழ் கல்வெட்டியல் கிளை என பெயர் மாற்றம் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மைசூரில் உள்ள தமிழ் கல்வெட்டுகளை 6 மாதத்துக்குள் சென்னைக்கு கொண்டு வரவும் அறிவுறுத்தல். அவன் இவன் திரைப்படம் தொடர்பான அவதூறு வழக்கு. குற்றம் நிரூபணமாகாததால் இயக்குனர் பாலாவை விடுவித்தது அம்பாசமுத்திரம் குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றம். வரலட்சுமி பூஜை, ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை கடும் உயர்வு. பழங்களின் விலையும் கணிசமாக உயர்ந்தது. விவசாயி விஏஓ அலுவலக உதவியாளர் தாக்கி ஆபாசமாக பேசிய விவகாரம். இருவரையும் நிரந்தர பணி நீக்கம் செய்யக்கோரி கடையடைப்பு போராட்டம். வரும் 21ஆம் தேதி முதல் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.